ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற அணிமியோட நேம் சீசன் செவன் சீசன் ஒன்னாக தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து எபிசோடு ஒன் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் நீங்கள் என்னை பார்க்கறதுன்னு ரொட்டி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த அனிமி ஃபன்னாக இருக்கும் இந்த அனிமி வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க வாங்க நம்ம அதை வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் ஒன்று ரெண்டாக சொல்லவே தேவை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் நீ ஒரு பெஸ்ட் கில்லர் தான் இந்தா அவனுக்கு பத்து மில்லியன் நான் உனக்கு காசுக்கு வேலை போகிறவனாம் இல்லை போடான்ட்டு அப்படி போனா வெளியே நம்ம ஹீரோ அப்பதான் நினச்சி பார்த்தா அவன் கனவு கண்டுங்கிறாங்க அவன் ஒரு ஸ்கூல் வாசர் முன்னாடி ஒரு சூப் விற்றுங்கிறான் அவனோட சிசர் பேர் தான் சீ அவன் அதே பேர் காமிச்சிருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு வந்து பட்டு அந்த அவனை அடிச்சுட்டு சீசர் நீ நம்ம வேற வேலை பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பர் கில்லராக மாற போறோம் இல்லை நம்ம இதே தான் நீ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கு முன்னாடியும் சொன்னேன் அப்பயும் நம்ம ஒன்றும் ஒழுங்காக வரல இப்போ மட்டும் நான் திரும்பி மாற்றலான்றேன் அதெல்லாம் பர்மனெண்ட் ஜாப் இல்லை இது தான் நம்ம பர்மனெண்ட் ஜாப் நம்ம ஒரு உன்னோட பழைய மெமரிலாம் நம்ம கொ திரும்பி கொண்டு வரணும்னா நம்ம ரெண்டே விஷயம் தான் பண்ணணும் ஒன்று கவர்மெண்ட்டுக்கிட்டவங்க போனால் தான் அவங்களால பண்ண முடியும் இல்லைனா வந்து அதெல்லாம் பண்ணால் நமக்கு இல்லீகலு அதனால் நம்ம நேர்மையாக தான் பண்ணியாகணும் அதனால் நம்ம வந்து புதுசாக வந்து உன்னோடய பழைய மெமரிலாம் அவங்கள்ட்ட இல்லை இதுவே உனக்கு தகுதியானது நீ வந்து ஒரு கிரிமினல் ஆவறத்துக்கு நீ இந்த இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிக்கிற புது எக் நீ இது என்ன நினச்சின்னு போட்டாலும் அதே பெரிய மாறுடுவே உனக்கு புரியுதா அதே பேரையும் நீ அதை வச்சு நீ தப்பான விஷயம்லாம் பண்ணக்கூடாது ஆனாலும் ஆனால் நீ ஒரு மனுஷன் இது என்ன நீ போட்ட முட்டையா இல்லை இதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுரா அவனை வேறுபடுத்ததுக்காகவே திரும்பி அவனே ஒரு சிக்கனாக மாறி வேறுபத்துவான் சிசர் வந்து நீ அது பேர் ஆவ நீ வந்து ஒரு கிரிமினல் ஆவறத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இந்த இதில் மீன் பால் நீ கரெக்டாக எடுத்தனா நீ ஒரு நல்ல இது இது ஒரு தப்பு நீ இந்த சிக்கனை யூஸ் பண்ணாமல் போதும் இதே நான் ஸ்மூத்தாக சாப்பிட்டேன் இதே அப்படி எனக்கா பார்த்தோம் இது என் பாலை பிடிச்ச நீ என்னையும் ஈத்துன்னு போதுரா அதுக்கப்புறம் நீ கருணியாக இருக்கக்கூடாது உனக்கு இதெல்லாம் கொல்லுப்போ பொண்ணுவான் அது எதையுமே அவனால் கொல்ல முடியாது அவன் கஷ்டப்படுவான் கையெல்லாம் வெட்டிப்பான் இதுவே உனக்கு போதும் நீ ப்ராக்டிக்கலில் போய் நிறுப்பா அங்கே ஒரு வெட்டிங் நடக்கும் அதில் போயிட்டு பொண்ணோட முடிய வெட்டிக்கணும்னு சொல்லுவான் அவனும் போய் வெட்டிங்க வரேன்ட்டு உள்ளே போவான் உள்ளா நாங்கள் அவன் உள்ளார போனோடனே அந்த பொண்ணு மா மாப்பிள்ளையோட சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் போடுவாங்க அந்த பையனை டக்குன்னு குத்திடுவாங்க குத்தினோடனே அவன் அந்த ரெண்டு பேரை நடிச்சுட்டு அவன் முடிவு வெட்டலான்னு போய் பார்த்தா அப்போ தான் அந்த மெமரிஸை பார்ப்பான் என் மெமரிஸ் இது பேர் தான் இருக்குமா எப்படி இருக்கும் என் மெமரிஸ் அவன் பார்த்துட்டு இதுவும் நல்லாதாங்குது சரின்ட்டு அவன் முடிவு வெட்டலான்ட்டு முடிவு வெட்ட போவாங்க பட்டு நான் வெட் வெட்டுறான்ட்டு அவன் மாப்பிள்ளையோட முடிய வெட்டுருவான் சாரி முடி வச்சுட்டு அப்புறம் பொண்ணோட முடிவை வெட்டிடுவான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாக அவனை பிடிச்சி திருத்திக்கின்னு வருவாங்க அவனை தெர்த்தின்னு வந்தோடனே டேய் என் கூட வராதரா என்னையும் சேர்த்து அடிப்பாங்க அப்படி ஓடுறான்னுவான் அவன் பட்டுன்னு போய் ரோபோ மேலே அடிச்சிருவான் அந்த ரோபோ மேலே இடிச்சிட்டவுனே நீங்கள் தானே அந்த இதெல்லாம் பழைய மேலாம் கொண்டு வைப்பீங்க நீங்கள் தானே அதுன்னு கேட்பான் இது உங்களோட பேட்சான்னு கேட்பான் ஆமான்னுவான் ஆமான்னு சொன்னோன்னே இந்த பேட்சை வச்சுருக்கிறவங்களாம் நாங்கள் கிரிமினல் இல்லை அவங்களாம் நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு எடுத்து அடிப்பாங்க டேய் ஏன்டா ரோட் இவெல்லாம் உடையிறேன் நாங்கள் நின்று தவன் கேட்பான் உடனே அவன் அவனையும் பிளாஸ் போட்டுருவான் பட்டுன்னு கட்டுன்னு இவன் வந்து அவன் அடிக்கிறதுக்கு லேசர் எடுப்பான் டக்குன்னு மசிச்சு வந்து சீயை கூப்பிடுவான் சீ அங்கேருந்து வரத்துக்குள்ளாரே அவன் வந்து பிளாஸ் போட்டுருவாங்க பிளாஸ்ட் போட்டவுடனே கரெக்டாக வெடித்த உடனே தான் வந்து அவன் கையை கரெக்டாக வெட்டான் இப்போ என்னடா அவ்வளோ லேட்டாக இருக்குது என் வாழ்க்கையே வெறுக்குதுன்ட்டு நினச்சின்னு வைப்பான் இது நீ கொள்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லுன்னு சடனாக ஒரு பொண்ணு வந்து அந்த ரோபோட கழுத்தையே வெட்டிடுங்க வெட்டினவுடனே அந்த பொண்ணு வந்து ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டேன்னுவான் யாரும் முதல்ல என்னை என் காப்பாற்றினான்னு கேட்பான் உன்கிட்ட எப்படி இந்த ஒரு டோக்கன் வந்து அவன்கிட்ட எப்படி இந்த கில்லர் லிக் டோக்கன் வந்து அந்த பொண்ணு கேட்கும் தெரியலன்னு டக்குன்னு அந்த ரோபோ டிஸ்ட்ரக்ஷன் மோடு போயிடும் அவன் அந்த டோக்கன் எடுத்துக்கணும்னு எகருவான் எகிறவுனே சிக்கன் வந்து அவனை பிடிச்சி ஈத்துன்னு போயிடுவான் அந்த இடத்த விட்டு அந்த டைபோ வந்து டேய் உன நான் முடிதான் வெட்டினாடு சொன்னேன் ஏன்டா அந்த பேர் போய் ஒரு ஊரே கொழித்துட்டு வர நான் அவனும் கொளுத்திட்டு வரல சரி இந்த கில்லர் பேச்சுனான்னு அதுன்னு கேட்பான் கில்லர் பேட்சுனா அது வந்து நூறு பேருக்குள்ளே இருந்தால் உன்னை வந்து எல்லா இனையுமே தேடி வருவாங்கண்ணா அதுக்கப்புறம் வந்து டைபோ நானும் கில்லர் பேச்சில் வரணும்வான் சரின்ட்டு சொல்லுவான் அவனும் நம்ப இதுக்கப்புறம் கில்லர் பேச்சில் வரதுக்கு பார்க்கணும் இந்த அவனுக்கு சிசர் கில்லர் பேட்ச் வரத்துக்கு கிஃப்ட்டுன்னுவான் அவனுங்களும் ஒரு முடி வெட்டுற கடையை வச்சு வெயிட் பண்ணிருப்பானுங்க அங்கே ஒரு ஆன்ட்டி போவாங்க அவங்களுக்கு பார்த்து ஏ பியூட்டி வந்து முடி வெட்டிக்கிட்டேன்னு அவனும் வந்து கேட்பான் புடா பொம்பளை பொறுக்கேன்ட்டு அவங்களும் போயிடுவாங்க போக போக தான் காமெடியாக இருக்கிற பேர் இருக்கும் போக போக நல்லா விறுவிறுன்னு இருக்கும் படம்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினை மறக்காம கிளிக் பண்ணுறங்க பாய்